ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். தெலுங்கு சினிமாவில் முன்னணி கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கும் நம்மளோட ஹரிகாந்த் ஜூலை 1ஆம் தேதி மாரடைப்பில் உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாகி ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பலரும் அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. பல கலைஞர்களும் பல ஆர்டிஸ்ட்களும் அவருக்கு வந்து நிறையவே இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அவருக்கு யாரெல்லாம் இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ ரொம்ப தெக்க தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன், வாங்க எவ்வளோ ட்ரால் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹரிகாந்த் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரீசெண்டாக இப்போ தான் வந்து நிறைய படத்தில் வந்து கமிட் ஆகியிருந்தார். மட்டும் இல்லாமல் சில இதில் அவர் ரொம்ப நாளாகவே வந்து நாடக கலைஞராக மட்டுமே இருந்துட்டு இருந்தார். இப்போ தான் திரைப்படத்துக்குள்ளே ஒரு அடியாக வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தார். இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கீதா கோலா அப்படின்ற படத்தில் ஒரு முன்னணி வேடத்தில் நடிச்சிட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்தோட டீசர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வெளியாக இருந்துச்சு. அதோடையே அவர் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே வந்து இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் செய்தி வந்துச்சு. ஜூலை 1ஆம் தேதி அவருக்கு கடுமையான ஒரு மாரடைப்பு வந்ததாகவும், அந்த வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே அவரோட உடலில் இருந்து உயிர் வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. இது குறித்து கீதா கோலாவோட டேரக்டர் இப்போ பாஸ்கர் அதை பற்றி ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹரியோட மரணம் எனக்கு ரொம்பவே வந்து பாதிப்பு ஏற்படுத்திச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து நான் ஹரியை வச்சு நிறைய பிளான்ஸ் பண்ணியிருந்தேன். அவன் வந்து பெரிய ஆர்டிஸ்டாக வர வேண்டிய ஒரு பையன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. கீதா கோலால அவன் வந்து ஆடிஷனுக்கு வந்திருந்தான். அவன் வந்த உடனே வந்து அவனோட பார்த்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு கேரக்டராக இருந்தான். அவனோட ஃபஸ்ட்டு ஆடிஷன்லேயே நான் வந்து அவனை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அவனை வந்து மேற்கொண்டு நடிக்கவே சொல்லலை, நீ வந்து செலக்டட்ரா போடா அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷீட்லாம் அவனை வச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் படமும் அவனை கூட பண்ணுற மாதிரி திடீர்னு பார்த்தா இறந்துட்டான் மாரடைப்பு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுச்சு. எங்கள் படக்குழுவினர் சார்பாக அவங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் இன் பீஸை சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்மளோட தருண் பாஸ்கர் சொல்லியிருந்தார். இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப சோகத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நம்மளோட டெல்லி கணேஷ் சார் கிட்ட சில விஷயங்களை கேட்டிருந்தாங்க. டெல்லி கணேஷ் சார் விசுவோர சாரோட படத்தோட ரொம்பவே வந்து பெரிய ஃபேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் நம்மளோட டெல்லி கணேஷ் சார் கிட்ட, விசு சார் சிறு சில படங்கள் நடித்து எடுத்துகிட்டு இருந்தாலும் அதில் வந்து ரொம்பவே வந்து பழமைவாதமான குடும்ப தகவல்களெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம டெல்லி கணேஷ் சார்கிட்ட கேட்கும்போது, எது அது பழமையா, அப்போ இப்போ புதுசாக நடக்கிற விஷயங்கள்லாம் என்னங்க, ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் இப்போ புதுசாக நடந்துக்கிட்டு இருக்கு, அதை வாயால் கூட சொல்ல முடியாது அப்படின்ற லெவலில் சொல்லிட்டாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் நம்மளோட விசுவோட சொன்ன கேரக்டர், அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன நிறைய விஷயங்கள், குடும்பவாதமான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போயும் உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் தான். நான் விசுவோட கேரக்டருக்கு ரொம்பவே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து இருக்கிற ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம டெல்லி கணேஷ் சார் சொல்லிட்டாரு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ ரெண்டுத்தில் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.